வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேர்லையில் இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்ட்ரேன் டயான். முதலில் தலைப்புச் செய்திகள். முதுர்குமாரபுரம் படுகொலையின் 28வது ஆண்டு நினைவு தினம் இன்று. ஸ்ரீலங்கா அரசிடமும் சர்வதேசத்திடமும் நீதி கோரும் உறவுகள். போதைப்பொருளுடன் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை அரசுடமையாக்க நடவடிக்கை. ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை மா அதிபர் தெரிவிப்பு. ஜெனிவாவின் ஆலோசனைகளை பின்பற்றப் போவதில்லை என்கிறார் விஜயதாச ராஜபக்ஷ. நன்மை இல்லை எனவும் தெரிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அறிவிப்பு. ரஃபா நகர் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கைக்கு வலுக்கும் கண்டனங்கள். பேரழிவுக்கு வழிகோலும் எனவும் எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலை மூதூர் குமாரபுரம் படுகொலையின் 28வது ஆண்டு நினைவு நாள் இன்று உணர்வெளிச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. குமாரபுரம் கிராமத்தில் அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலை சம்பவத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றுடன் 28 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் குமாரபுரம் பகுதியில் மனித படுகொலைகள் இடம்பெற்று இன்றுடன் 28 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் இந்த கொடூர சம்பவத்தில் 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். 1996 ஆண்டு மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட குமாரபுரம் கிராமத்தில் அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் வெட்டுச் சம்பவத்தினால் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 26 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் 15 வயதான சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த ஆண்டு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் திகிபத்தை ராணுவ முகாமில் சேவையில் இருந்த 8 ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அன்றைய யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குறித்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. இதன் பின்னரான வழக்கு விசாரணை ஜூரிகள் சபை முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் 20 ஆண்டுகளின் பின்னர் 2016 ஆண்டு 2 ராணுவ வீரர்கள் இறந்த பின்னர் எஞ்சிய 6 முன்னாள் ராணுவ வீரர்களும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டு அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த துன்பியல் சம்பவத்தில் இருந்து இதுவரை மீளாத குமாரபுரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு நாளை இன்று உணர்வு பூர்வமாக கடைபிடித்துள்ளனர். கிராம மக்களுடன் குடிசார் அமைப்புகள் மற்றும் இளைஞர்களும் இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகளில் பங்கெடுத்தனர். அந்த வகையில் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து 26 தீபங்கள் ஏற்றி நினைவஞ்சலியும் இடம்பெற்றது. இதன்போது உறவுகளை இழந்தவர்கள் ஸ்ரீலங்கா அரசிடமும் சர்வதேசத்திடமும் தங்களுக்கான நீதியை கோரியிருந்தனர். எந்த வீட்டை பார்த்தாலுமே ஒரு அழகை சட்டமாகவே கேட்டது. ஆறுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம், ஆறு ஆறுதல் சொல்கிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த நாங்கள். அப்படியே இருந்தும் எங்களுக்கு அகநிறுவனம் எங்களுக்கு ஒன்றையும் விட்டு கொடுக்கல. எங்களை வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு அப்படியோ பொடியெல்லாம் கொண்டு போட்டு எந்த அளவுக்கு ஒரு கேவலமாகலாங்கிற அம்மாங்களை அப்படியே ஒரு தெத்த தாயெல்லாம் அப்படியெல்லாம் கிடக்க நாங்கள்லாம் விட்டு எதிர்பார்க்கல. அப்படி ஒரு கேவலமாலாங்க அந்த சவுக்காம்புறாக்குள்ள கிடக்க நாங்கள் போய் பார்த்து நாங்கள் அதை போகிற கண்ணுக்குள்ளே இருக்கிறாரு. ஆகப்படினா இது இப்போ எங்களை தாய இழந்த வேதனையும் துன்பமும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை. நாங்கள் குடியிருந்த கோயிலாக தான் நாங்கள் முதமுத கண்ட தெய்வமும் அதுதான். அதை இழந்த வேதனையும் துன்பமும் எங்களுக்கு இன்னமும் எங்களால் எங்களை மனசை விட்டு இன்னுமே ஆர்வம் இல்லை, போகவும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு உரிமை கட்டும் அங்கேயெல்லாம் போனோம், எங்களுக்கு உரிமை கூட எங்களுக்கு கிடைக்க இல்லை. அதனால் எங்களுக்கு மனவே இன்றைக்கும் நாங்கள் மன வேதனையோடு தான் இருக்கிறோம். நாங்கள் கிராமம் நிறைய பாதிக்கப்பட்ட கிராமம், ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் அப்பா இழந்தவர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அம்மா இழந்தவர் இருக்காங்க, சகோதரத்தை இழந்தவர் இருக்கிறோம், கால் கையை இழந்தவர், கண் கை கண்ணு இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இந்த கிராமத்தில். ஆனால் எவரும் இந்த எங்களுக்கு உதவின்றது ஒன்றும் செய்யவாங்களும் இல்லை. ஒரு உதவியை செய்தால் அதே காரணத்தை காட்டிக்கொண்டு கை நலையை விட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் நிறைய இந்த ஊரில் கிராமம்
கஷ்டப்பட்ட கிராமம், பின்தாங்கிய கிராமம், தொழில் வாய்ப்பு இல்லாத கிராமம். அதனால எங்களுக்கு சரியான கஷ்ட சூழ்நிலையே இந்த கிராமம் இருக்கிறது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வினை வழங்காது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மூடிமறைக்க முயற்சி செய்வதாக தமிழ் அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படாதுள்ள நிலையில் சர்வதேசத்துக்கு இலங்கையில் பொருளாதார பிரச்சினை மாத்திரம் காணப்படுவதாக ரணில் விக்ரமசிங்கே போலியான மாயையை தனது கொள்கை விளக்க உரை ஊடாக வெளிப்படுத்தியுள்ளதாக தமிழ் தலைவர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரே அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பில் எந்தவித கருத்துகளையும் வெளிப்படுத்தவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் விடயங்களை உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் இரட்டிப்பு செய்யும் முயற்சியாகும் எனவும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது நீண்ட கொள்கை விளக்க உரையில் மிக நுட்பமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தினை மேற்கொண்டுள்ளார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலிலிருந்து நாட்டிற்கு தலைமை வகித்தது முதல் தன்னுடைய கடந்த கால செயற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்ப்பதாக சி வி விக்னேஸ்வரன் விமர்சித்துள்ளார். இதேவேளை கொள்கை விளக்க உரையில் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வு ஏற்படுவதற்கு ஒன்றிணையுமாறு அழைக்கப்படவில்லை என தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுட்டிக்காட்டி உள்ளார். அவர் இன பிரச்சனைக்கான தீர்வு இல்லாது எவ்வாறு நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்று எமது தொடர்ச்சியான வலியுறுத்தலை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஆயுதமாக கொள்கை விளக்கத்தினை செய்வதால் தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டத்திலேயே முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாரில்லாத நிலையில் எவ்வாறு அதிகாரங்களை பகிர்வது தொடர்பில் ரணிலால் உறுதிப்பாடுகளை வழங்க முடியும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியில் அழைப்பினை எவ்வாறு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் புலம்பெயர் முதலீட்டாளர்களும் ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆலோசனைகள் மற்றும் செயற்பாடுகள் எப்போதும் எதிர்மறையானவை என்பதால் அவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணல் ஒன்றில் இணைய பாதுகாப்பு சட்டம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த போதே ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் ஆலோசனைகளை செவிமடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர்களின் செயற்பாடுகளின் மூலம் சாதகமான விளைவுகள் எதுவும் இல்லை என்றும் அவர்களின் செயற்பாடுகள் எப்போதும் எதிர்மறையானவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குடிசார் சமூகத்தினர் சில சட்டங்களை மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளதால் தமது தரப்புகளுடன் மட்டுமே கலந்துரையாடுவோம் எனவும் மாறாக சர்வதேச நிபுணர்களுடன் அல்ல எனவும் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணைய பாதுகாப்பு சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்க பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக தொடர்ந்தும் எச்சரிக்கைகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு எப்போதும் இந்தியாவுடனோ இந்திய மக்களுடனோ மோதல் இருக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கத்தின் தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய பதில்களையே தமது கட்சி விமர்சித்துள்ளதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியா பயணத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ள நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
இலங்கை இனியொரு தனிமைப்படுத்தப்பட நாடாக செயற்பட முடியாது எனவும், ஆகவே நாட்டில் விரும்பிய மாற்றத்தை அடைவதற்கான சர்வதேச ஆதரவை பெறுவதற்கு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதே தமது நோக்கமாகும் என அனுரகுமார திசா நாயக் தெரிவித்துள்ளார். இந்தியா பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் நாடாகவும் தகவல் தொழில்நுட்ப துறையில் நிபுணத்துவம் பெற்ற நாடாகவும் விளங்குகின்றது. எனவே இலங்கை இந்தியாவிடமிருந்து ஆதரவை பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் 76 ஆண்டு கால அழிவு காரணமாக அரசியல் கலாச்சாரத்தை நாம் நிறுத்த வேண்டும் எனவும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அனுரகுமார திசா நாயக் தெரிவித்துள்ளார். இந்த எதிர்பார்ப்பிற்கு தலைமைத்துவத்தை வழங்கி நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே தமது நோக்கமாகும் எனவும், சர்வதேச உறவுகள் என்பது உறவுகளை ஏற்படுத்திக் கொண்ட பின்னர் சம்பந்தப்பட்ட நாடுகள் முன்வைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதோ அடிபணிவதோ அல்லோ எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்திய அரசிடமிருந்து பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக நாட்டுக்கு பாதிப்பான விடயங்கள் வருமாயின் அவற்றை விமர்சிக்கவும் அவற்றை நிராகரிக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயங்க போவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் கடுமையான இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடுகளை கொண்டு செயற்பட்டு வந்த கட்சியாக தெரிவிக்கப்படும் நிலையில் தேர்தலை இலக்காக கொண்டு அனுரகுமார திசா நாயக் நிலைப்பாடுகளை சாதகமாக பயன்படுத்துகிறார் என ஸ்ரீலங்கா அரசியல் தரப்பில் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போதைப்பொருளோடு கைது செய்யப்படும் நபர்களின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்காலத்தில் போதைப்பொருளற்ற நாடாக மாற்றப்படும் எனவும், இதற்கு பொதுமக்களின் ஆதரவு அவசியம் எனவும் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதைப்பொருளற்ற நிலையை இன்னும் 1.5 மாதங்களுக்குள் உருவாக்குவோம். எதிர்காலத்தில் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 2 மாதங்கள் சிறையில் வைத்திருந்து வெளியில் அனுப்பும் முறையை இல்லாமல் செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு உழைத்த அவரது அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்கும் முறைமை நடைமுறைப்படுத்தப்படும். யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதிக்குள் போதைப் பொருட்களினால் சம்பாதிக்கப்பட்ட 726 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து அவற்றை அரசுடைமையாக்கும் நடவடிக்கையும் முன்னெடுத்துள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது எனக்கும் அமைச்சருக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றன. நாட்டு மக்கள் காவல்துறையினரை உற்சாகப்படுத்த வேண்டும். பிழைகள் செய்கின்ற மற்றும் குறைபாடுகள் உள்ள காவல்துறை உத்தியோகத்தர்கள் காணப்படலாம். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் குற்றவாளிகள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல் நிலையத்தில் காவல்துறை உத்தியோகத்தராக கடமையாற்றிய ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பகுதியைச் சேர்ந்த உதயராஜ் என்ற காவல்துறை உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கோப்பாய் காவல் நிலையத்தின் அறையொன்றில் குறித்த உத்தியோகத்தர் இன்று அதிகாலை வேளை உயிரிழந்துள்ள நிலையில் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவராத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் பிராந்திய ரீதியாக இருதய நோயாளர்கள் பதிவாகின்றமை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு போன்ற மருத்துவ நிலைமைகளை இந்த நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்றொழிலாளர்கள் இனம் தெரியாதவர்களால் தாக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா கடற்படை மறுத்துள்ளது. அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் தொடர்ச்சியாக இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகை அதிகரித்து வருவதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் பேச்சாளர் கஜான் விக்ரமசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களை இனம் தெரியாதவர்கள் தாக்குவதாகவும் அவர்களின் கப்பல்களை சேதப்படுத்துவதாகவும் தெரிவித்து தமிழகத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா கடற்படை மறுத்துள்ளது. நாளாந்தம் 100க்கு அதிகமான இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபடுகின்றனர். இதனை தடுப்பதற்கு ஸ்ரீலங்கா கடற்படை சகல முயற்சிகளையும் முன்னெடுத்து வருவதாக கடற்படை பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். எனினும் இது சாத்தியமில்லாத போதே சிலர் கைது செய்யப்படுவதாக
அவர் குறிப்பிட்டார். இதன்போது ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஒருபோதும் அத்துமீறி இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என கஜான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமையை ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் கஜான் விக்ரமசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.